சத்குருவே சரணம். சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். குருமகான் ஜகத்குரு மகாமகரிஷி பரஞ்சோதியார் அவர்கள் 32வது உலக நல மகாதவ வேள்வியை தொடங்கவிருக்கும் இந்த நன்னாளில் அவர்கள் நமக்கு அருளிய திருமொழி ஒன்றை சற்றே விளக்கமாக பார்க்கவிருக்கிறோம். தவம் என்பது தன்னை அறிதல், அண்டத்தையும் பிண்டத்தையும் இயக்குகின்ற பொருளை அறிதல். உலக சமாதான அறக்கட்டளையின் உணர்வாளர்களாகிய நாம் எல்லாருமே ஏதோ ஒரு நேரத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள்கிட்டெல்லாம் நாம் தவம் செய்கிறது பற்றி பகிர்ந்துட்டு இருப்போம் இல்லையா? அவங்களில் யாராவது தவம்னா என்னன்னு உங்கள் கிட்ட கேட்டதுண்டா? கேட்டவங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரியும் அதே நேரம் முழுமையாகவும் எப்படி விளக்குறதுன்னு எப்போவாவது நீங்கள் தடுமாறியிருக்கீங்களா? எனக்கு ஒரு முறை அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டது. அதிலும் தவம்னா என்னன்னு தான் ஏற்கனவே திரட்டி வச்சிருக்கிற தகவலை நான் சரியா சொல்கிறேனான்னு சரிபார்த்து கொள்ளவே கேள்வி கேட்டார் ஒருத்தர். பகவத்கீதையில் சொல்லப்படுற சாத்விக, ராட்சத, தாமச அப்படிங்கிற மூன்று வகை தவத்தில் நீங்கள் செய்யறது எந்த வகை அப்படின்னு கேட்டார் முதல்ல. தொடர்ந்து அவராகவே, எந்த முறையில் செய்வீங்க? காயக தவமா, வாசிக தவமா, மானச தவமா? இப்படி கேள்விகளை அடுக்கிக்கிட்டே போனார். தவம்னா வீடு வாசலை துறந்து மனித சஞ்சாரமே இல்லாத அமைதியான இடத்துல போய் தனியாக உட்கார்ந்து புலன்களையெல்லாம் அடக்கி கடவுளையே நினைத்து இயற்ற வேண்டாமா? நீங்கள்லாம் எப்படி அப்படின்னும் சந்தேக குரலில் கேட்டார். அவர் கேட்டுட்டார். ஆனால் எத்தனையோ பேர் கேட்காமலே இப்படிலாம் நினச்சிட்ருப்பாங்க இல்லையா? வாய்ப்பு கிடைச்சா அப்படிப்பட்டவங்களுக்கு நாம் எளிமையாக விளக்கி சொல்ல வசதியாகத்தான் குருமகான் ரொம்ப சுருக்கமாக அருமையாக தன்னை அறிதலே தவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புலன்களை அடக்குவது மட்டுமே தவம் இல்லை, இந்த பிரபஞ்சத்தை, இதில் இருக்கிற உயிருள்ள உயிரற்ற பொருள்கள் எல்லாவற்றையும் தோற்றுவித்த பேராற்றல் ஒன்று உண்டு, அதன் ஒரு துளிதான் நாமும் அப்படிங்கிறதை அறிந்து கொள்வதுதான் தவம். அண்டத்தையும் நம் பிண்டத்தையும் அந்த பேராற்றல் தான் இயக்கிக்கிட்டு இருக்கு. குறிப்பிட்டு இதோ இங்கே இருக்கு, இல்லை இல்லை அங்கே இருக்குன்னு சொல்ல முடியாதபடி அது எங்கும் நிறைந்திருக்கு, நமக்குள்ளேயும் இருக்கு. அதை உணர்வதற்கான முயற்சி தான் தவம். சீவனுக்குள் உறையும் அந்த சிவனை எப்படி உணர்வது? அதற்கென்ன செய்யணும்? ஒரு நொடிக்கு 1000 கோடி எண்ண அலைகளை உருவாக்குற நம் மனத்தை கடந்து உள்ளே போகணும். அப்படி கடந்து உள்ளே செல்வதற்கான முறையைத்தான் குண்டலினி தவத்தில் நமக்கு தொட்டுக்காட்டி உணர்த்தியிருக்கிறாங்க. அன்றாடம் அதை பயின்று தவத்தின் பலனை நாம் அடைய குருவருள் நமக்கு துணை நிற்கட்டும். சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம்.